வணக்கம் விவஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப நாள் கழித்து நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான முருகர் கோயிலை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோ கிளிப் பார்த்துருப்பீங்க, அது வந்து ஒரு கோவில் கிடையாதுங்க, மொத்தம் வந்து 4 கோவில்கள். ஒரே நாளில் 4 கோவில்களில் தரிசனம் பண்ண முருகப்பெருமானுடைய 2 மலை கோவில்கள், சிவபெருமானுடைய 4000 ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில், அதுக்கப்புறம் பழமையான ஒரு அம்மனுடைய கோவில். இன்னைக்கு வீடியோவில் ஒரு முருகர் கோயிலை நம்ம பார்க்க போகிறோம், அதுக்கு அடுத்த வீடியோவில் 3 கோவில்களை ஒன்றா பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த 3 கோவில்களும் ஒரே ஊரில் தான் இருக்குது. இந்த 4 கோவில்களும் சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதே மாதிரி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மேல்மருவத்தூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. மேல்மருவத்தூர் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பேர் போவீங்க. அதே மாதிரி மேல்மருவத்தூரை தாண்டி தான் நம்ம வந்து ஊருக்கெல்லாம் போவோம். அந்த மாதிரி நீங்கள் போகிறப்ப இந்த அற்புதமான கோவில்களை மிஸ் பண்ணாமல் ஒரு தடவையாவது பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. இந்த வீடியோவில் பார்க்க போகிற முருகர் கோவிலுடைய பேர் வந்து நடுப்பழனி அப்படின்றது தான் இந்த கோவிலுடைய பேர். தென்பழனி வடப்பழனி மாதிரி இது வந்து நடுப்பழனி. இந்த கோவிலுக்கு பல சிறப்புகள் இருக்குது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோவில் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துருவோம். நடுப்பழனி அப்படின்ற இந்த கோவில் பெருங்கருணை அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது. நம்ம மேல்மருவத்தூர் அடுத்ததாக வர அச்சரப்பாக்கம், அந்த அச்சரப்பாக்கத்துலேருந்து இடது பக்கமாக போகிற சாலையில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற அந்த ஆர்ச் வந்து அச்சரப்பாக்கத்தில் தான் இருக்குது. அந்த இடது பக்கமாக போகிற சாலையில் பெருங்கருணை அப்படின்ற ஊரில் தான் இந்த நடுப்பழனி கோவில் இருக்குது. மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டரும், அதே மாதிரி அச்சரப்பாக்கம் இந்த ஆர்ச்சிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துலையும் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ நம்ம போகிறதா இருந்தால் ரொம்பவே சுலபமாக போகலாம். அச்சரப்பாக்கம் நம்ம வந்துட்டோம்னா அந்த அச்சரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ ஒரு ஆட்டோ பேசிட்டு இந்த கோவிலுக்கு சுலபமாக போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் அற்புதமான ஒரு சூழலில் ஒரு சின்ன மலைக்கு மேலே இந்த கோவில் வந்து அமைந்திருக்கு. கோவிலுக்கு போகிற வழியும் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கோவிலுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆலமரங்கள்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. முருகர் கோவில் அப்படின்னாவே நிறைய திருமணங்கள் நடக்கும். அதே மாதிரி தான் இந்த கோவிலையும் நான் போயிருந்தப்போ அன்றைக்கி முகூர்த்த நாள் அப்படின்றதுனால ஒரு கல்யாணம் நடந்தது. இந்த கோவிலுடைய முகப்பிலேயே ஒரு சித்தருடைய சிலை இருக்குது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை உருவாக்கிய ஸ்ரீ முத்துசுவாமி சுவாமிகள் அப்படின்ற சித்தர், அவர் தான் இந்த கோவிலை வந்து உருவாக்குனவர். அவருடைய ஜீவசமாதியும் மலைக்கு மேலே தான் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மலைக்கு மேலே ஏறிக்கிட்டே இந்த கோவிலுடைய சிறப்புகளையும் இந்த கோவிலுடைய அமைப்பையும் பார்ப்போம். மலைக்கு மேலே நம்ம ஏறி போகிறதுக்கு 100 படிகள் தான் இருக்கும், அதனால் ரொம்பவே சுலபமாக நம்ம ஏறி போயிடலாம். மலை அடிவாரத்தில் வலது பக்கத்தில் விநாயகர் சன்னதியும், இடது பக்கத்தில் அம்மனுடைய சன்னதியும், அதே மாதிரி நவகிரக சன்னதியும் அமைச்சிருக்காங்க. உலகத்திலே எந்த முருகர் கோயிலையும் இல்லாத ஒரு சிறப்பாக இந்த கோவிலில் இருக்கிற முருகப்பெருமானுடைய சிலை வந்து மரகதக்கல்லால் செய்யப்பட்ட ஒரு சிலை. கோவிலுடைய பழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40-50 ஆண்டுகள் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி மலைக்கு மேலே வந்து வேல் வச்சு வணங்கியிருக்காங்க. இந்த கோவில் சமீபத்தில் உருவான ஒரு கோவிலாக இருந்தாலும் இது வந்து ஒரு சித்தர் உருவாக்கிய கோவில் அப்படின்றதுனால சக்தி வாய்ந்த ஒரு தலமாகவும் இந்த பகுதியில் ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு கோவிலாகவும் இது இருக்குது. இந்த கோவிலுக்கு நடுப்பழனி அப்படின்ற பேரை வந்து காஞ்சி பெரியோர் தான் இந்த கோவிலுக்கு வச்சதா சொல்கிறாங்க. முருகருக்கான எல்லா சிறப்பான நாட்களையும் இந்த கோவில் ரொம்பவே விசேஷமாக இருக்குமாம். அதே மாதிரி அந்த டைமில் கூட்டமும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குமாம். இந்த கோவிலில் இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 45 அடி உயரத்தில் ஒரு பிரம்மாண்டமான முருகர் சிலை இருக்குது. மலேசியாவில் இருக்கிற அந்த முருகர் சிலை மாதிரியே இங்கே வந்து 45 அடி உயரத்தில் ஒரு முருகர் சிலை இருக்குது. அதை வந்து நம்ம மேலே போய் சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கி வரப்போ நம்ம பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸ்ரீ முத்துசுவாமி சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இருக்கிற மண்டபம். இது வந்து தியான மண்டபமாகவே இருக்குது. இந்த இடத்துல அவருடைய ஜீவ சமாதிக்கு மேலே ஒரு சிவலிங்கத்தை வச்சு இங்கே வந்து வழிபடுறாங்க. இதை வந்து இங்கே நிறைய பேர் தியானமும் செய்கிறாங்க. முருகரை பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வரலாம்னு நினச்சேன், ஆனால் அங்கே வந்து அபிஷேகம் அலங்காரம்லாம் நடந்துகிட்டு இருந்ததுனால முதல்ல இந்த ஜீவ சமாதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முருகர் கோயிலில் போய் பார்த்தேன். இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளே போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுவோம். கருவறையில் இருக்கிற மரகதத்தால் செய்யப்பட்ட முருகருடைய சிலை வந்து ஒரு 3 அடி உயரம் இருக்கும்.
பழநிலை எப்படி தண்டாயுத பாணியாக இருக்காரோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து முருகப்பெருமான் தண்டாயுத பாணியாக காட்சி தராரு. முருகப்பெருமானுடைய மரகத சிலை வந்து சாதாரணமாக பார்த்தா கருப்பு நிறத்தில் இருக்குது. அதே மாதிரி தீபம் ஏற்றி அந்த தீபாரதனை காட்டுறப்ப பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் தெரிகிறது உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்தது. சாமியை நேராக நின்றுலாம் நான் ஃபோட்டோ எடுக்கல, சும்மா சைடில் நின்று எடுத்தேன். மற்றபடி கோவிலை சுற்றி வந்து ஒரு வீடியோ எடுத்தேன், அதை நீங்கள் இப்போ பாருங்கள். இப்போ நம்ம கோவிலுக்கு பின்னாடி பக்கம் வந்துட்டோம். இங்கேருந்து அந்த முருகர் சிலையை சூப்பரான ஒரு வியூவில் பார்க்க முடியுது. என்னென்னா பின்னாடி பக்கம் தான் பார்க்க முடியுது. அதனால் நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கி போய் ஃபுல் வியூவில் அந்த சிலையை பார்ப்போம். இந்த மலைக்கு மேலே நம்ம கார்லேயும் பைக்லையும் வர்றதுக்கு வந்து சாலை வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அந்த வழியாக நம்ம வரணும், கார் பைக்கை நம்ம மேலே எடுத்துகிட்டு வரணுன்னா 50 ரூபா வந்து அதுக்கு வந்து டோக்கன் வாங்குறாங்க. ஆனால் இது அந்தளவுக்கு பெரிய மலைலாம் இல்லை, யார் வேணால் சுலபமாக ஏறி வந்துடலாம். நம்ம படி வழியாக தான் ஏறி வந்தோம், இப்போ வந்து இந்த சாலை வழியாக நடந்து போய் நம்ம பார்ப்போம். இந்த சாலை வந்து பின்னாடி பக்கம் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். அங்கே போய் அந்த முருகர் சிலையை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம். படியில் ஏறி போனதோட இந்த வழியாக ஏறி போனால் இன்னும் சுலபமாக இருக்கும் போல் இருக்குது. படியில் போகிறதும் ஈஸியாக தான் இருக்குது, இருந்தாலும் படியில் ஏற முடியாதவங்க வந்து இந்த சாலை வழியாக ஏறி போயிடலாம், ஏன்னா இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குல்ல. நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கி வந்தோன்னா பின்னாடி பக்கமாக போனோன்னா அங்கே வந்து பெரிய கேட் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. அது உள்ளே தான் வந்து 45 அடி உயரமுடைய பிரம்மாண்டமான முருகருடைய சிலை இருக்குது. இந்த சிலை வந்து 2018 தான் இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. அந்த டைமில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது இந்த சிலை வந்து. எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து இந்த கோவிலை காட்டினாங்க. என்ன ஒரு விஷயம்னா, இந்த கோவிலுக்கு நான் காலையில் போனதுனால இந்த சிலையோட பின்னாடி வந்து சூரிய ஒளி இருக்கிறதுனால என்னால் வந்து அந்தளவுக்கு பிரைட்டாக வந்து வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்க முடியல. இதுவே மாலை நேரம் வந்து நம்ம வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்தோம்னா அந்த சூரிய ஒளி வந்து முருகருடைய சிலை மேலே படுறப்ப அப்படியே தங்கம் மாதிரி ஜொலிக்கும். இங்கே வந்த எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நமக்கு வந்து தெரியும், பின்னாடி வந்து சன்லைட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஃபோட்டோ வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வராது. ஸோ நீங்கள் இந்த முருகர் சிலையை பார்க்கணும், அதே மாதிரி சூப்பரான வியூவில் பார்க்கணும், நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பிரம்மாண்டமான முருகர் சிலையை மாலையில் பார்க்குறது ஒரு அழகுனா காலையில் பார்க்குறது அதை விட ஒரு அழகு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சிலை கிட்ட நான் என்ட்ரு ஆகிறப்ப நானும் அப்படி தான் நினச்சேன். பின்னாடி பக்கம் சூரிய ஒளி இருக்கே, நம்மளால் சரியாக வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு தான் நான் நினச்சி கிட்ட வந்தேன். ஆனால் வந்து கிட்ட வந்து இந்த முருகர் சிலையை பார்க்குறப்ப பின்னாடி இருக்கிற சூரிய ஒளி அப்படியே முருகப்பெருமான் மேலே பட்டு நம்ம பார்க்குறதே வந்து ஒரு தனி அற்புதமான ஒரு காட்சியாக இருந்தது. ஏதோ ஒரு பிரகாசமான ஒளியோட முருகப்பெருமான் நமக்கு காட்சி தர மாதிரி அவ்வளோ அற்புதமாக இருந்தது, மெய் சிலிர்க்கிற மாதிரி இருந்தது. அதனால தான் இன்ட்ரோ வீடியோவில் முருகர் சிலையை கிட்ட காட்டுறப்ப அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக்கை சேஞ்ச் பண்ணி இந்த காவடி எடுக்கிறப்ப துள்ளலான ஒரு இசை போடுவாங்க பார்த்திங்களா, அந்த மியூசிக்கை நான் போட்டேன். ஏன்னா என்னுடைய மனநிலையம் அந்த இடத்துல அப்படி தான் இருந்தது. அந்த வேல் மேலே சூரிய ஒளிப்பட்டு அந்த சிலையை நம்ம பார்க்குறப்ப தானாக ஒரு புத்துணர்ச்சி வந்து நமக்கு வந்துடுது. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு நான் அடுத்த கோவிலுக்கு கிளம்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நடுப்பழனி அப்படின்ற அற்புதமான கோவிலை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இந்த ஏரியாவுக்கு பக்கத்திலே இருக்கிற பழமையான 3 கோவில்கள் இருக்கிற ஒரு ஊரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.